நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஜூலை 3வது வாரத்தில் தொடங்க மத்திய அரசு திட்டம். ஆகஸ்ட் 2வது வாரம் வரை நடத்த வாய்ப்பு. வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தின் இறக்குமதியை கட்டுப்படுத்த மத்திய அரசு தீவிரம். தங்க பத்திரங்களை வெளியிடுகிறது ரிசர்வ் வங்கி. சச்சின் டெண்டுல்கரிடமிருந்து பாரத ரத்னாவை திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசு உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு. நான்கு நாட்களாக இடைவிடாது பெய்து வரும் மழையால் தத்தளிக்கும் மும்பை. மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை மையம் அறிவிப்பு. பூரண மதுவிலக்கை கொண்டு வர தமிழக அரசு முன்வர வேண்டும். பாஜக தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை. வங்கதேச வீரரை மைதானத்தில் இடித்து தள்ளிய விவகாரம். கேப்டன் டோனிக்கு போட்டி ஊதியத்திலிருந்து 75% அபராதம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை ஜூலை 3வது வாரத்தில் தொடங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கூட்டத்தொடரை ஆகஸ்ட் 2வது வாரம் வரை நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரதமர் மோடி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடுவிடம் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தவிர அவசர மசோதாக்கள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்தும் பிரதமர் மோடி ஆலோசித்ததாகவும் கூறப்படுகிறது. லலித் மோடிக்கு மனிதாபிமான அடிப்படையில் மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் உதவிய விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பக்கூடும் என்பதால் அது குறித்தும் மத்திய அமைச்சர்களுடன் பிரதமர் மோடி விவாதித்ததாகவும் தெரிகிறது. தங்கம் இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் அதன் மீதான மக்களின் மோகத்தை குறைக்கும் வகையிலும் தங்க பத்திரங்களை வெளியிட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. பொதுமக்களிடம் மட்டும் 20,000 டன் தங்கம் இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ள நிலையில் ஆண்டுதோறும் 300 டன் தங்கத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய சூழ்நிலை எழுந்துள்ளது. பெட்ரோலை அடுத்து தங்க இறக்குமதிக்கு அதிகம் செலவிட வேண்டியுள்ளதால் மக்களுக்கு அதன் மீதுள்ள மோகத்தை குறைக்கவும் நகைகள் கட்டிகளாக சேர்க்கப்படுவதை தடுக்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குறைந்தது 2% வட்டியுடன் தங்க பத்திரங்களை ரிசர்வ் வங்கி வெளியிட திட்டமிட்டுள்ளது. தற்போதைய இந்த புதிய திட்டத்தின்படி 5 மற்றும் 10 கிராம் தங்கத்தின் மதிப்பில் பத்திரங்கள் வெளியிடப்படும். தங்கத்திற்கு பதில் பத்திரங்களை மக்கள் வாங்கிக் கொள்வதோடு தேவைப்படும் பொழுது அதை பணமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. விளம்பர படங்களில் தோன்றுவதால் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கரிடமிருந்து பாரத ரத்னா விருதை திரும்பப் பெற மத்திய அரசுக்கு உத்தரவிட வலியுறுத்தி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநில உயர்நீதிமன்றத்தில் போபாலைச் சேர்ந்த நேஸ்வர் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்தார். நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னாவை பெற்றுள்ள டெண்டுல்கர் தொலைக்காட்சிகளில் வெளியாகும் விளம்பரங்களில் தோன்றுவதாக தெரிவித்துள்ளார். அவரின் இந்த செய்கைகள் பாரத ரத்னா விருதுக்கு இழுக்கு ஏற்படுத்தும் நடவடிக்கை என்றும் மனுதாரர் குற்றம் சாட்டியுள்ளார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் விருது பெற்றவர்கள் விளம்பர படங்களில் நடிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளதா என கேள்வி எழுப்பியது. அது குறித்து விளக்கமளிக்குமாறு மத்திய அரசின் உதவி தலைமை வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய அணியின் நட்சத்திர கிரிக்கெட் வீரராக விளங்கிய டெண்டுல்கர் 200 டெஸ்ட் போட்டிகளில் 15,021 ரன்களும் 463 ஒருநாள் போட்டிகளில் 18,426 ரன்களும் குவித்து சாதனை படைத்தவர். கிரிக்கெட்டில் அவர் படைத்த சாதனையை பாராட்டும் வகையில் கடந்த நவம்பரில் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தொடர்ந்து கொட்டி வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பை மற்றும் மாநகர் முழுவதும் கடந்த 4 நாட்களாக பெய்து வரும் மழையால் பல பகுதிகள் கடுமையாக ஸ்தம்பித்துள்ளன. ரயில் நிலையங்களில் தண்ணீர் தேங்கி இருப்பதால் புறநகர் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. வெளியூர் செல்லும் ரயில்களும் தாமதமாக புறப்படுகின்றன. விமானங்களின் புறப்படும் மற்றும் வந்து சேரும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது. சாலைகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.
மும்பை மாநகராட்சி அலுவலகம் சென்ற முதலமைச்சர் பட்னவிஸ் நிவாரணப் பணிகளை விரைந்து முடிக்குமாறு உத்தரவிட்டார். கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் மக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 283 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆராய்ச்சி மையம் கூறியுள்ளது. மேலும் அடுத்த 48 மணி நேரத்தில் மும்பையில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி சென்னையில் உள்ள மதுபான கடையை முற்றுகையிட்டு பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். பாரிமுனை பகுதியில் 99வது எண் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. அக்கடை கோவில் மற்றும் பள்ளிகளுக்கு இடையில் அமைந்திருப்பதாக புகார் எழுந்தது. இதனால் அவ்வழியே செல்லும் பெண்கள் மற்றும் மாணவிகள் குடிபோதையில் வருபவர்களால் அச்சுறுத்தப்படுவதாக பாஜகவினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் திரண்ட அக்கட்சியினர் மதுபான கடையை அகற்றக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட பாஜக மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பெண்கள் பக்தியுடன் வந்து சாமி கும்பிடும் காளிகாம்பாள் கோயில் அருகில் டாஸ்மாக் கடை இருக்கிறது. அதே போல கொலம்பஸ் பள்ளியும் முத்தையா மேல்நிலை பள்ளியும் அமைந்திருக்கும் பள்ளிகளுக்கு பக்கத்தில், படிக்கும் பள்ளிகளுக்கு பக்கத்தில் குடிக்கும் டாஸ்மாக் இருக்கிறது. ஆக இதை கொஞ்சம் கூட எங்களால் அனுமதிக்க முடியாது. பல ஆண்டு காலமாக இதற்கான கோரிக்கையை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இன்று கூட நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் செய்து முற்றுகையிட்டு அதற்கு பூட்டு போடுவோம் என்று சொன்னோம். ஆனால் எங்களுக்கு நேற்றிலிருந்தே நிச்சயமாக 15 நாட்களுக்குள் இந்த டாஸ்மாக் கடை அகற்றப்படும் என்று அதிகாரிகளிடம் இருந்தும் காவல்துறையிடம் இருந்தும் எங்களுக்கு உறுதிமொழி தரப்பட்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக்கை மூடுவதில் தாமதமாக முடிவெடுக்கப்படக்கூடாது, உடனே முடிவெடுக்கப்பட வேண்டும். இந்த 99 இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது என்பதில் நாங்கள் எல்லாம் மிக உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் சொன்ன காலத்திற்குள் இது அப்புறப்படுத்தப்படவில்லை என்றால் எங்களது போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக, பொதுமக்களோடு சேர்ந்த நடத்தும் போராட்டமாக வெடிக்கும் என்பதுதான் எனது கருத்து. மைதானத்தில் வீரரை இடித்து தள்ளிய விவகாரத்தில் கேப்டன் டோனிக்கு போட்டிக்கான ஊதியத்தில் இருந்து 75% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மிர்பூர் ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 123 என்ற ஸ்கோருடன் தோல்வியை தவிர்க்க போராடியது. 25வது ஓவரில் அறிமுக இளம் வேகப்பந்து வீச்சாளரான ரஹ்மானின் பந்தை எதிர்கொண்ட கேப்டன் தோனி ரன் எடுக்க முனைந்தார். அப்போது இடதுபுறமாக வேண்டுமென்றே நகர்ந்து வந்து தோனிக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துமாறு ரஹ்மான் வந்ததால் அவரை பலமாக இடித்து தள்ளினார். மைதானத்தில் வேண்டுமென்றே பந்து வீச்சாளரை தோனி இடித்து தள்ளியதாக பெரும் சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து ஆட்ட நடுவர் இந்திய அணி மேலாளருக்கு சம்மன் அனுப்பி இது தொடர்பான விசாரணைக்கு வருமாறு தகவல் அளித்தார். விசாரணையின் போது ரன்னை எடுப்பதில் தோனி முனைப்புடன் இருந்ததாகவும் வேண்டுமென்றே இடித்து தள்ளவில்லை என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதை ஏற்க மறுத்த போட்டி நடுவர் தரப்பு தோனிக்கு போட்டி கட்டணத்தில் இருந்து 75% அபராதம் விதித்தது. அதே போல வங்கதேச பந்து வீச்சாளர் ரஹ்மானுக்கும் போட்டி ஊதியத்திலிருந்து 50% அபராதமாக விதித்தது. மருத்துவ கலந்தாய்வு தொடர்பான வழக்கில் மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டு ஆணை நிறுத்தி வைக்கப்படும் என அரசின் உத்தரவாதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. கடந்த ஆண்டு தேர்ச்சி பெற்றோர் இந்த ஆண்டு நடைபெறும் மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்து 63 மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அப்போது கலந்தாய்வை நடத்த அனுமதி அளித்த நீதிபதிகள் மாணவர்களின் சேர்க்கை குறித்த ஆணையை வழங்கக்கூடாது எனவும்,
இதுகுறித்து தமிழக அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் எனவும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து நிபந்தனைகளுடன் கூடிய மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இன்று தொடங்கியது. முதற்கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வும் நடைபெற்று வருகிறது. பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை முதல் வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் மாணவர்களின் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது கலந்தாய்வில் மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டிற்கான ஆணை நிறுத்தி வைக்கப்படும் என தமிழக அரசு உத்தரவாதம் அளித்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் அரசின் உத்தரவாதத்தை ஏற்று வழக்கின் விசாரணை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டது. ஆர்கே நகர் தொகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த கோரி சமூக ஆர்வலரும் சுயேச்சை வேட்பாளருமான டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பதட்டம் நிறைந்த 29 இடங்களில் 104 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் துணை இராணுவம் உள்ளிட்ட உயர் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் 230 இடங்களில் நுண்பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியது. விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதால் அதில் தலையிட விரும்பவில்லை என்று கூறி டிராபிக் ராமசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலுக்கான மோதலில் அரசியல் தலையீடு உள்ளதாக சரத்குமாரின் குற்றச்சாட்டிற்கு நடிகர் விஷால் அணியினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். நாசர் தலைமையில் மதுரை வந்த அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தனர். தம்பி கருணாஸ் எல்லாத்தையும் இந்த சரித்திரம் முதல் கொண்டு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வரைக்கும் தெளிவாக சொல்லிவிட்டார். இதில் நாங்கள் ஒன்று சேர்ந்தது வந்து ஒரு அரசியல் காரணமாகவோ அல்லது வந்து ஒரு சுய லாபத்துக்காகவோ அல்ல. யதார்த்தமாக ஒரு நாள் அங்கே வந்து இந்த தமிழ ஆதரவுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் என்னப்பா இப்படியெல்லாம் இடிஞ்சு கிடக்குது என்ன எல்லாம் அது வரைக்கும் நாங்கள் வந்து செய்தியில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது இதெல்லாம் இப்படி நடந்துட்டுருக்க இப்படி என்ன இப்படி இடிஞ்சு கிடக்குது போர்க்காலம் மாதிரி இருக்க இது என்ன பண்ணலான்னு சொல்லி யதார்த்தமாக இது ஏன் நாமே பண்ணியிருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன வேண்டுகோள் தான் இப்போ இருக்கிற நிர்வாகத்துக்கிட்ட வச்சோம். 2013 வாக்கில் அது படிப்படியாக இன்னைக்கு வந்து தேர்தல் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. தேர்தல் என்ற வியூகத்தில் நாங்கள் பங்கெடுப்பதாக இல்லை, அது எங்களுடைய நோக்கம். இதில் வந்து பதவி பெறணும், ஆனால் வந்தால் நிறைய விஷயங்கள் பண்ணலான்றது வேற. இதை காலம் கடத்தி 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 கொண்டு வந்து இதை வந்து தேர்தல் வியூகத்தில் நிற்க வச்சிருக்காங்க. எங்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று, தம்பி கருணா சொன்னதை போல பல சட்ட சிக்கல்களில் மாட்டியிருக்கும் இந்த சொத்து, பொது சொத்து 2011 கேஸ் போட்டிருக்காங்க, 15வது 4 வருஷமா அப்படியே தேங்கி நிற்குது, ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ரொம்ப நாள் அது சிக்கி இருக்கணும்? இப்போ இருக்கிற இப்போ போடப்பட்டிருக்க ஒப்பந்தத்தை ரத்து செய்து எல்லாரும் ஒன்று கூடி ஏன் புதிதாக ஒரு மாற்று திட்டத்தை கொண்டு வர முடியாது? எல்லோரும் புகழ்பெற்ற நடிகர்களாக இருக்கிறார்கள், ஏன் சுயமாக ஒரு நிதி திரட்டி செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது அவர்கள் மீது குற்றச்சாட்டு இவர்கள் அதெல்லாம் அப்புறம், எந்த ஒரு திட்டம் இருந்தாலும் முதல்ல இது சுயநிதியோடு ஆரம்பிக்கப்படுமா, அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து லோன் வாங்கலாமா, அப்படி இல்லாத பட்சத்தில் ஏன் ஓப்பன் டெண்டர் விட்டுருக்கலாம், ஏன் ஒன்று தனியாரிடம், அப்படி இருந்த நிறைய சந்தேகங்கள் அந்த இதில் இருக்கும்போது ஏன் அந்த சந்தேகத்தை வளர விடுறீங்கன்றது தான் எங்களுடைய ஒரு ஒரு அக்கறை. அவ்வளவு சந்தேகங்கள் விழுகின்ற அந்த ஒரு ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு புதிதாக கொண்டு தொடங்குவோம். இன்னைக்கு தேர்தல் கட்டத்தை வேற சந்திக்க வந்திருக்கோம். அப்புறம் ரொம்ப அது என்னவோ தெரியல, ரொம்ப நாளாக வந்து நாடக நடிகர்களுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு பிளவு இருப்பதாகவே கண்டு கொண்டு வந்திருக்காங்க. நான் வந்து பல மொழி படங்களில் நடிக்கின்றேன், மற்ற மொழி நடிகர் சங்கங்களுக்கு இல்லாத ஒரு பெருமை இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு உண்டு. மற்ற எல்லா சங்கங்களையும் அந்தந்த திரைப்படத்தை சார்ந்த நடிகர்கள் தான் அங்கே இருப்பாங்க. இங்கே வந்து பாரம்பரியம்
பல நூற்றாண்டுகளாக நடித்து கொண்டு வருகின்ற நாடகக்கலை சார்ந்த பல கலைஞர்களும் இதில் உள்ளடங்கியிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு பெருமை. எங்களை சினிமா நடிகர்கள் நாடக நடிகர்கள் எங்களை சந்திக்கவே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. ஏலச்சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் மோசடி என புகார், பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில். தோட்டத்தில் மின் கம்பியை மிதித்த தம்பதியர் பலி, பூ பறிக்க சென்றபோது சோகம், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆவின் உணவுப் பொருளில் புளிப்புத்தன்மை மிகுந்திருப்பதாக பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் கோவை மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தார். கோவை இடையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பானந்தம். வழக்கறிஞரான அவர் கடந்த 17ஆம் தேதி ஆவின் பால் மையத்தில் பால் பேடா என்ற உணவுப் பொருளை வாங்கியுள்ளார். பின்னர் அதை சாப்பிட்ட போது புளிப்புத்தன்மை அதிகம் இருப்பது தெரிய வந்தது. மேலும் உணவுப் பொருளின் பாக்கெட்டில் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த வழக்கறிஞர் புஷ்பானந்தம் அம்மாவட்ட உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரிகளிடம் ஆவின் நிறுவனம் மீது புகார் அளித்தார். கடந்த புதன்கிழமை 17/6/2015 அன்று கலெக்டர் போர்ட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது தடா ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது சிசிடி காலேஜ் பக்கத்தில் ஆவின் பொறுத்து பூத் பாலம் ஒன்று செயல்பட்டுருக்கு. சரி, பையன் வந்து பால் கப் விரும்பி சாப்பிட்டா நினச்சி இந்த கடையில் நிப்பாட்டி 100 ரூபா பால் பேட பாக்கெட் வாங்கினேங்க. பால் வாங்கும்போது 1 ரூபா கொடுத்து வாங்கினேன். வாங்கிட்டு என்ன சார், உடனே பாக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தா என்ன சார், பழைய பாக்கெட்டாக இருக்குது, எப்போ வந்துன்னு கேட்டேன். இப்போ தான் சார் 2 நிமிஷம் வந்தது. அப்போ 2 நிமிஷம் வந்தால் சூடாக இருக்கணும் நான் கேட்டேன். கம்ப்ளைண்ட் ஆன்லைனில் இது ஆன்லைனில் புக் பண்ணுங்க, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாரு. சார் எனக்கு ஆன்லைனில் கொடுக்குறாங்க சார் அப்படின்னு சொன்னேன். இமெயில் அட்ரெஸ்லாம் கொடுத்தாரு. உடனே நான் நாளைக்கு இது எனக்கு தெரியாங்க சார். ஏலச்சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். ஆரணி கொசப்பாளையத்தைச் சேர்ந்த ஹரி என்பவர் கடந்த 10 வருடங்களாக ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். தேமுதிக பிரமுகரிடம் 250க்கும் மேற்பட்டோர் சீட்டுத் தொகை செலுத்தி வந்தனர். இந்நிலையில் முதிர்வு தேதி கடந்தும் பணம் தராமல் காலதாமதம் செய்து வந்ததாக தெரிகிறது. இதனிடையே பாதிக்கப்பட்டவர்கள் அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். மோசடி செய்யப்பட்ட தொகை 3 கோடி ரூபாய் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள ஹரியை தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆற்காடு தாலுக்கா திமிரி ஒன்றியத்திலிருந்து வரேன் சார். என் பேர் வந்து மதியழகன். நான் வந்து ஆரணியில் ஹரின்றவர்கிட்ட சீட்டு கட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட 9 லட்சம் ரூபா சீட்டு மற்றும் 6 லட்சம் ரூபா சீட்டு மொத்தத்தில் 15 லட்சம் ரூபா சீட்டு நான் கட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கடந்த 5 நாளாக அவர் வந்து ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப் போகிறது, தலைமறைவாயிட்டார். வீட்டில் போய் பார்த்தா வீடு கூட்டிகிட்டு இருக்கு. அவர் சார்ந்த குடும்பத்தினர் மற்ற குடும்பத்தினர் போய் கேட்டால் அவர் அவரை பற்றி எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கல. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சென்னையில் 3000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற யோகா பயிற்சி நடைபெற்றது. உலக யோகா தினம் வரும் 21ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அதனை நினைவு கூறும் வகையில் அண்ணா நகரில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் 3000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாணவர்கள் செய்த பல்வேறு யோகாசனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இங்கே வந்து சண்டே யோகா டே வருது, இன்டர்நேஷ்னல் யோகா டே. இதுக்கு 3001 ஸ்டூடெண்ட்ஸ் யோகா பண்ணுறாங்க. ஐ ஃபீல் வெரி ப்ரவுட். இங்கே மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன் எல்லாம் வெரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யோகாவால் எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, லைக் எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் அவர் மேனேஜ்மெண்ட். புதுக்கோட்டை அருகே பூ பறிக்க சென்ற தம்பதியர் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அன்னவயலைச் சேர்ந்த சின்னப்பா, அன்னபூரணி தம்பதியர் மல்லிகைப்பூ சாகுபடி செய்திருந்தனர். வழக்கம் போல தோட்டத்தில் பூ பறிக்க சென்ற சின்னப்பா அறுந்து கிடந்த மின்கம்பியை எதிர்பாராத விதமாக மிதித்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அப்போது கணவரை காப்பாற்ற முயன்ற அன்னபூரணியும் மின்சாரம் தாக்கி பலியானார். தகவலறிந்து வந்த சடலங்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த வடகாடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்சாரம் தாக்கி தம்பதியர் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டை மாவட்டம் அனவல் கிராமத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு விவசாய குடும்பமே வந்து மின்சார கம்பியில் வந்து விழுந்து இறந்துட்டாங்க. பூ பறிக்க போகும்போது மின்சார கம்பி அறுந்து விழுந்து கிடந்துச்சு. அதில் போய் ஃபஸ்ட்டு கணவர் வந்து அடிபட்டு இறந்துட்டார். இதை காப்பாற்ற போன மனைவி அவங்களோட சேர்ந்து இறந்துட்டாங்க. இந்த சம்பவங்கிற இன்னைக்கு இல்லை, பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் நிறைய நடந்து போச்சு. மின்சார வாரியத்துக்கு அரசுக்கு நாங்கள் கவனத்தை கொண்டு போய் இது வரைக்கும் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் மின்சார வாரியமும் அரசும் சேர்ந்து இந்த விவசாய குடும்பத்துக்கு ஒரு நன்மையை செய்யணும், இழப்பீடு கொடுக்கணுங்கிறது. விதையாக விழும் மனம் இருந்தால் எழுவது ஒன்றும் சிரமமாக இராது. இலக்குதான் முக்கியமே தவிர நமக்கு ஏற்படும் இடைஞ்சல்கள் அல்ல என்று குடிமை பணி தேர்வில் தேர்ச்சியடைந்த முதல் பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக பதவியேற்று அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ள சாதனை பெண் பெனோவை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம். மனித பிறப்பு என்பது வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு. பிடிப்பும் துடிப்புமே அதனின் சொத்து. கஷ்டங்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, சாதிக்க துடிக்கும் ஒரு சில புத்திசாலிகளை மட்டுமே. அந்த வரிசையில் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை என்ற பார்வை பறிபோ இருந்தாலும், தளராத முயற்சியாலும் அயராத பயிற்சியாலும் கற்றலில் கேட்டறிந்து இந்திய குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று இன்றைக்கு வெளியுறவுத்துறை அதிகாரியாக தேர்வாகியுள்ளார் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான பெனோ ஷெஃபாய். சென்னை வில்லிபாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரயில்வே ஊழியரான சார்லஸ் மேரி தம்பதிகளின் மகளான பெனோவிற்கு பிறவியிலேயே பார்வை பறிபோனது. பிரெய்லி முறையில் படிப்பை தொடர்ந்தவர் 10 வகுப்பு தேர்வில் 464 மதிப்பெண்கள் பெற்று பார்வையற்ற மாணவர் பிரிவில் மாநிலத்திலேயே முதலிடமும், 12 வகுப்பு தேர்வில் 1075 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சிறப்பிடமும் பெற்றார். சென்னை ஸ்டெல்லாமேரி கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் இளநிலை பட்டம் பெற்றவர் சிவில் சர்வீசஸ் தேர்வு எழுத ஆர்வம் கொண்டார். வினோவின் ஆர்வம் கூட அர்ப்பணிப்பை போட்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களும் உறுதுணையுடன் ஊக்கத்தை கொடுக்க இவரின் உத்வேகம் கூடியது. 2012 ஆண்டு நடைபெற்ற குடிமைப்பணி தேர்வை முதலில் எதிர்கொண்டவர் தோல்வியை தழுவினாலும் துவண்டு விடாமல் அம்மாவின் கற்றலை ஆர்வமுடன் கேட்டறிந்த 2 முறையாக தேர்வை எழுதியவர் அகில இந்திய அளவில் 343 ரேங்க் பெற்று தேர்ச்சியடைந்தார். ஐஏஎஸ் ஆவது தமது லட்சியமாக இருந்தாலும் சிவில் சர்வீசஸ் தேர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 3% இடஒதுக்கீட்டில் இவருக்கு தற்போது வெளியுறவுத்துறை அதிகாரி பணி கிடைத்ததுடன் இந்தியாவின் முதல் பார்வையற்ற பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரி என்ற பெருமையும் தேடித்தந்துள்ளது. எனக்கு இந்த நிலையை அடைவதில் மிகுந்த பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எனக்கு இந்த இடத்திலே இத்தருணத்திலே நான் பாரத பிரதமரை நினைத்து பார்க்கிறேன். அவர் எனக்காக மிகுந்த சிரமத்தை எடுத்து இந்த காரியத்தை செய்து கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய பெற்றோர்கள் மிகுந்த உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். இவருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுள் கூட தோற்று போவான் தாயின் கருணையில் என்று தம் மகளுக்கு கற்றுக் கொடுக்க தாம் பார்வையாக இருந்து கற்று இன்றைக்கு தம் மகளை பலரையும் உற்றுநோக்க வைத்திருக்கிறார் இந்த பாசத்தாய். படிப்பில் எல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு வரப்போவே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்புறமா 12th வரப்போ அவளுக்கு சிவில் சர்வீசஸில் இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணுன்ற ஆசை வந்தது. எல்லா மெரிட்ஸில் பிஏ படித்தா, எல்லால எம்ஏ படித்தா, அப்புறமா ஐஎஃப்எஸ் அது சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதுனா அதில் ஃபஸ்ட்டில் தவறிடுச்சு. அப்புறமா திரும்பியும் செகண்ட் டைம் எழுதினவுடனே உடனே பாஸ் பண்ணிட்டா, 343 ரேங்க் வந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன்னா அவள் நல்ல போஸ்ட் கிடச்சிது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். தம் அலுவல்களுக்கு மத்தியிலும் ஆர்வமுள்ள தம் வெளியுறவுத்துறை அதிகாரியாய் உயர்ந்திருக்கும் வினோவின் சாதனை பயணம் என்றைக்கும் தொடர வாழ்த்தி வழிமொழிகிறது லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி. லோட்டஸ் செய்திகளுக்காக திருவள்ளூரில் இருந்து ராதாகிருஷ்ணனுடன் ஒளிப்பதிவாளர் விநாயகம் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.